மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கு எல்லை தாண்டிய ஒத்துழைப்பு மிகவும் முக்கியமானது என்று வெள்ளிக்கிழமை தெரிவித்தார். புதுடெல்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இன்டர்போலின் 90வது பொழுதுபோக்கு கூட்டத்தில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நிறைவு விழாவின் போது அமித்ஷா தனது உரையில் தீவிரவாதத்துக்கு எதிராக ஒவ்வொரு நாடும் எவ்வாறு ஒன்றிணைய வேண்டும் என்பதை உலகுக்கு நினைவூட்டினார். 135 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளில் பாகிஸ்தான் பிரதிநிதிகளும் நிறைவு விழாவில் கலந்து கொண்டனர். இன்றைய சகாப்தத்தின் குற்றங்களை தடுக்கவும் குற்றவாளிகளை தடுக்கவும் வழக்கமான புவியியல் எல்லைக்கு மேல் நாம் சிந்திக்க வேண்டும். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கு எல்லை தாண்டிய ஒத்துழைப்பு மிகவும் முக்கியமானது. பயங்கரவாதம் என்ற வரையறையை அனைத்து நாடுகளும் ஒப்புக்கொள்ள வேண்டும் மற்றும் பயங்கரவாதத்துக்கு எதிராக ஒன்றிணைந்து போராட உறுதியளிக்க வேண்டும். நல்ல பயங்கரவாதம், மோசமான பயங்கரவாதம் மற்றும் பயங்கரவாத தாக்குதல் பெரிய அல்லது சிறியது போன்ற கதைகள் இரண்டும் ஒன்றாக நடக்க முடியாது என்றும் அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா டுடே தாவூத் இப்ராஹிம் மற்றும் பயங்கரவாதம் குறித்து பாகிஸ்தான் தூதுக்குழுவிடம் கேள்வி எழுப்பிய 4 நாட்களுக்கு பிறகு பயங்கரவாதம் குறித்த அமித்ஷாவின் அனல் பறக்கும் பேச்சு வந்துள்ளது. பிரதிநிதிகள் இதனைத் தொடர்ந்து அமைதியாக இருக்க முடிவு செய்தனர். இன்டர்போல் 195 நாடுகளை உள்ளடக்கிய மிகப்பெரிய மற்றும் பயனுள்ள தளமாக மாறியுள்ளது. அவை உலகம் முழுவதும் குற்றங்களை கட்டுப்படுத்துவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. இன்டர்போலின் பழமையான உறுப்பினர்களில் இந்தியாவும் ஒன்று. இது 1949 இன்டர்போலில் சேர்ந்தது. இந்தியா எப்படி நீதி மற்றும் தண்டனையின் வரலாற்றை கொண்டுள்ளது என்பதையும் பொது சபையில் அமித்ஷா கூறியுள்ளார். அமித்ஷா மேலும் கூறுகையில், இந்திய சிந்தனையில் சட்டம் மற்றும் தண்டனை கொள்கையில் ஆழமான பிரதிபலிப்புகள் உள்ளன. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் ராமாயணத்தில் பண்டைய இந்திய இதிகாசமான விதுரன், சுக்ராச்சாரியா, சாணக்கியன், திருக்குறள் போன்றவை இணக்கமான நீதி மற்றும் தகுந்த தண்டனையின் கொள்கையை ஏற்றுக்கொண்டன. இதிகாசம் மகாபாரதம் அமைதி புத்தகத்தில் 15 ஒரு வசனம் உள்ளது. அதாவது, குற்றவாளிகளை கட்டுப்படுத்த எந்த ஒரு திறமையான மற்றும் வெற்றிகரமான ஆளும் பொறிமுறையின் ஒரு நீதி அமைப்பு அவசியமாகும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமித்ஷா இதன்போது குறிப்பிடுகையில், இந்திய சிந்தனையில் சட்டம் மற்றும் தண்டனை கொள்கையில் ஆழமான பிரதிபலிப்புகள் உள்ளன. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் ராமாயணத்தில் பண்டைய இந்திய இதிகாசமான பொதுச்சபையின் போது அமெரிக்கா, இங்கிலாந்து, ரஷ்யா, கனடா மற்றும் ஆஸ்திரேலியா உட்பட 20க்கும் மேற்பட்ட நாடுகளுடன் இந்தியா இருதரப்பு சந்திப்புகளை நடத்தியது. இணைய மோசடி, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் தொடர்பான உலகளாவிய நடவடிக்கைகளில் இந்தியா முன்முயற்சிகளை எடுப்பதற்காக சில நாடுகள் நன்றி தெரிவித்துள்ளன. இந்தியாவிடம் இருந்து இதுபோன்ற செயல்பாடுகள் மற்றும் ஒத்துழைப்பு உலகுக்கும் இன்டர்போலுக்கும் தொடரும் என்றும் அமித்ஷா கூறினார். பயங்கரவாதம் மற்றும் பயங்கரவாதிகளை இன்னும் ஆதரிக்கும் சில நாடுகளுடன் நேருக்கு நேர் நடந்து கொள்வது இது உலகுக்கு மிகப்பெரிய சவால் என்றும் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். இன்று பயங்கரவாதம் ஒரு உலகளாவிய பிரச்சினையாகும். மேலும் இது 2020 தொடக்கம் 2025 காலப்பகுதியில் இன்டர்போலின் 7 உலகளாவிய காவல் இலக்குகளில் முதன்மையானதும் மிக முக்கியமானதும் என்பதும் மிகவும் பொருத்தமானது. பயங்கரவாதம் மனித உரிமை மீறல்களில் மிகப்பெரியது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கு எல்லை தாண்டிய ஒத்துழைப்பு மிகவும் முக்கியமானது. அது இன்டர்போல் சிறந்த தளமாகும். ஆன்லைன் தீவிரமயமாக்கல் மூலம் எல்லை தாண்டிய பயங்கரவாத சித்தாந்தங்களை பரப்புவது குறித்து நாம் ஒருமித்த கருத்தை அடைய வேண்டும். இதை அரசியல் பிரச்சனையாக கருத முடியாது என்றும் அமித்ஷா கூறியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், பயங்கரவாதத்துக்கு எதிராக பயனுள்ள போராட்டம் நீண்ட கால விரிவான மற்றும் நிலையானதாக இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்ய நாம் அனைவருடன் உறுதியுடன் இருக்க வேண்டும். அனைத்து வகையான பயங்கரவாதத்தையும் எதிர்த்து போராடவும் தொழில்நுட்ப உதவி மற்றும் மனித வளங்களை வழங்கவும் இன்டர்போலுடன் இணைந்து பணியாற்ற இந்தியா உறுதிபூண்டுள்ளது. இன்டர்போல் நோடல் ஏஜென்சியும் பயங்கரவாத எதிர்ப்பு அமைப்பும் வேறு வேறு என்று பல நாடுகளில் பார்த்திருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராட உலகின் அனைத்து பயங்கரவாத எதிர்ப்பு அமைப்புகளையும் ஒன்றிணைக்க வேண்டும். மத்திய புலனாய்வு அமைப்பு போன்ற இந்தியாவின் சட்ட அமலாக்க முகமைகள் உலகளாவிய நடவடிக்கைகளில் தீவிரமாக பங்கேற்பதில் உள்ள பங்கை உள்துறை அமைச்சர் பாராட்டினார். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.